ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மூட்டு வலி முழங்கால் வலினால அவதிப்படுறவங்களுக்கு அந்த வலிகளை குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி அது மட்டும் இல்ல இந்த எலும்பு ஜாயிண்ட், இந்த மணிக்கட்டு இந்த பகுதி இல்ல விரல்கள்ல எதுவும் அந்த எலும்புகள் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல வலிகள் இருந்துச்சுன்னா அதை உடனடியா வந்து குறைக்கிறதுக்கு இயற்கை வைத்திய முறை, வீட்டு வைத்திய முறை தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கான வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப அது என்ன வைத்தியம் அப்படின்றத நம்ம பாத்திரலாம். இதுக்கு முன்னாடி இந்த மூட்டு வலி முழங்கால் வலிக்கு வீட்டு வைத்திய முறையில நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனல் மூலமா வந்து ஷேர் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கறேன், செலக்ட் பண்ணி நீங்க அதையும் பாக்குறதா பாத்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். சோ இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில, ரொம்ப எளிமையான முறையில ஒரு வைத்திய முறை தான் நம்ம பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தேவை அப்படின்றத இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இது வந்து ஒரு குறு மர வகையை சார்ந்த ஒரு மரம். இந்த மரத்தினுடைய பெயர் பேய் அத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பல்வேறு பெயர்களும் கூட உண்டு. அதாவது காட்டு அத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, எருமை நாக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஒவ்வொரு பேர்ல இதை வந்து அழைப்பாங்க. இந்த மரத்தை வந்து நீங்க வெட்ட வெளிகள்ல, சாலை ஓரங்கள்ல, தோட்டத்தினுடைய வெளிப்புறங்கள்ல நீங்க வந்து அதிகமா பார்க்க முடியும் நம்ம ஊர்கள்ல. இதெல்லாம் வந்து பேய் அத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய காய்கள் வந்து கீழே மரத்தினுடைய அடிப்பாகத்துல இருந்து மேல வரைக்கும் இந்த மாதிரி சின்னஞ்சிறு காய்களா வந்து இருக்கும். சோ இதை வச்சு நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இந்த காய்களை அப்படியே பச்சையா நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. சித்த மருத்துவ முறைப்படி இதை வந்து சுத்தப்படுத்தி சில ப்ராசஸ்க்கு அப்புறம் மருந்துகளாக செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம சாப்பிடணும். சோ அது வரைக்கும் இந்த காய்களை பிடுங்கி சாப்பிடக்கூடாது. இது பாக்குறதுக்கு அத்தி பழம் மாதிரிதான் இருக்கும் இந்த பேய் அத்தி. இந்த பேய் அத்தி மரத்தினுடைய இலைகள், காய்கள், பூக்கள், பட்டைகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த காயை நீங்க உடைக்கும் போதும் இல்ல இலைகளை நீங்க உடைக்கும் போதும் இதுல இருந்து ஒரு பால் மாதிரியான ஒரு திரவம் வந்து வரும். இதுதான் நம்ம வலிகளை குறைக்கக்கூடியது. நீங்க உங்களுக்கு எப்போ மூட்டு வலி, முழங்கால் வலி இல்ல மணிக்கட்டு வலி எடுத்துச்சு அப்படின்னாலும் இந்த மரத்தினுடைய இலைகளை உடைச்சு அல்லது காய்களை உடைச்சு அதுல இருந்து வரக்கூடிய பாலை வந்து நீங்க அந்த வலிகள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா வலி வந்து சுத்தமா குறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மணிக்கட்டு வலி, இந்த மாதிரி எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய வலிகளின் போது இந்த பால் எடுத்து நீங்க அப்படியே அப்ளை பண்ணா உங்களுக்கு வலி வந்து சுத்தமா போயிடும். இதுதான் அந்த கால மருத்துவத்துல பயன்படுத்திட்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். உங்களுக்கு வலி எடுக்கும் போது, வேலைக்கு கிளம்பும் போது ஒரு சிலருக்கு வலி எடுக்கும். சோ அப்போ வந்து போற வலிகள்ல இந்த செடியை உடச்சு இதுல இருந்து பால் எடுத்து தடவிட்டு வேலைக்கு போயிடுவாங்க, வலிகளை வந்து கம்ப்ளீட்டா வந்து குறைச்சிரும். சோ இந்த மாதிரி வைத்திய முறைகள் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. உங்களுக்கும் ஒரு இமீடியட்டான ரிலீஃப் வேணும் அப்படின்னா இந்த மெத்தட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர வேற நிறைய மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னாலும் வீட்டுல நம்ம பண்ணக்கூடிய வீட்டு வைத்திய முறைகள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன், செலக்ட் பண்ணி அந்த வீடியோவும் நீங்க பாத்துக்கலாம். இது போக உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சாலும் நீங்க என்னோட வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணலாம், அதை நான் வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்லிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோ கலந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.